சின்ன வயசு உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், மணல் வந்து அதிகமா எடுத்துக்கங்க, செம்மண் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கங்க. எடுத்து வச்சு ஒரு குட்டா நாட்டு சாணி உரருக்கு, சாணி இருக்குல்ல குப்பை சாணி, குப்பை அந்த மாட்டு சாணம் எல்லாம் போடுறாங்களா குப்பையில, அந்த குப்பை கழுவுக்கு ஒரு கையை, காரச்செட்டி அதாவது வந்து ஒரு கழுவு வந்து ஒரு காரச்செட்டி குப்பை, ரெண்டு காரச்செட்டி மூணு காரச்செட்டி மணல், ரெண்டு காரச்செட்டி செம்மண், மொத்தம் அஞ்சு ஆறு காரச்செட்டி வருதா, எல்லாத்தையும் ஒன்னா கலரி. நீங்க என்ன செய்றீங்கன்னா, செங்கல் இருக்குல்ல வீட்டுல செங்கல், அந்த செங்கல்ல வந்து இப்படியே ஒரு பாவை தேவையில் சேர்த்துல அப்படியே செங்கலை வந்து அடிக்கணும். அடிச்சு முடிச்சுட்டு மணல் அதிகமா இருக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கணும் மணல்ல போட்டு, மணலை போட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு, நீங்க எங்கேயாவது கிடைக்கக்கூடிய விதைகள் இருக்குல்ல, வேப்பங்கொட்டை இருக்குது, வேப்பங்கொட்டை எடுத்துனாச்சுன்னா ஒரு விரல் உங்களுடைய அளவு, ஒரு விரல் இந்த ஒரு விரலுடைய அளவு வச்சு ஒரு பதுக்கல், இவர் நில பதுக்கல் ஒரு விதை வச்சு மூடிடுங்க. இது எதற்காக மணல் அதிகமா போடுங்கிறது சொல்லிடுறேன். போட்டுட்டு வந்தவன தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாலடைவுல லேசா முளப்பு முட்டு வந்துடும். இங்க முளப்பு முட்டு வந்தவனே கேரிவை பாக்கெட்டு விக்கிது, அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி கடையில வந்து மரம் கொண்டு போறதுன்னு பாய் விக்கிது, அந்த பாக்கெட்ல ரெண்டு மூணு இடத்துல ஓட்ட போட்டுட்டு இந்த மண்ணு, இந்த மண்ணு சொன்னது மண்ணு குப்பை மண்ணு மணல் இதெல்லாம் எடுத்து பாக்கெட்ல வந்து ஒரு அரை பாக்கெட் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இந்த மணல் அதிகமா போட்டதுனாலதான் அப்படியே நீங்க தண்ணி ஊற்றிட்டு லேசா எடுத்தீங்கன்னா மணல் அதிகமா இருக்கனால வேர் கட்டாதான் வரும், புரிஞ்சுங்களா? ஏன்னா இளங்கண்ணு சின்ன பிஞ்சு கண்ணு, இந்த பிஞ்சு கண்ணு அழகா அது அதுக்கு பேர் மதர் பெட்டு, தாய் தாய் மடின்னு பேர் தமிழ்ல தாய் மடி, அந்த தாய் மடியில இருந்து அழகாக அப்படி கண்ணை விட்டீங்கன்னா மணல் அதிகமா இருக்கிறதுனால வேர் வந்து அடிபடாம வரும். வந்தவொடனே ஏற்கனவே ஒரு பாக்கெட்ல பாதி மண்ணு போட்டு வச்சிருங்க, மீதி செடி வச்சுட்டு மீதி மண்ணை போட்டு புல் பண்ணி தண்ணி சும்மா கொஞ்சமா ரொம்ப ஊற்றக்கூடாது, ஓட்ட இருக்கணும், உள்ளுக்குள்ள நீர் இருந்துச்சுன்னா வேறு அழுகி போயிடும். போட்டு வச்சுக்கிட்டு இந்த பாக்கெட் வந்து இவ்வளவு பெரிய பாக்கெட்டுக்கு, இவ்வளவு பெரிய பாக்கெட்டுக்கு ஒரு அடி ஒன்றரை அடி தான் கண்ணு வளரும், பெரிய பாக்கெட்டா வச்சா ஒரு ரெண்டு அடி வந்துடும். இந்த ரெண்டு அடி வந்ததுக்கு அப்புறமேல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலயே உங்க பிறந்தநாள் அன்னைக்கோ ஏதோ நாள் அன்னைக்கோ ஒரு பக்கம் கண் நடக்கிறப்ப ஸ்கேல் எடுத்துட்டு போங்க, ரெண்டு அடி அகலாம் ரெண்டு அடி ஆழம். இது வந்து உதாரணத்துக்கு இந்த கட்டை இருக்குதுங்க, இது ரெண்டுக்கு ரெண்டு தான், புரியுதா? ஆழ ரெண்டு அடி இருக்கணும், ரெண்டு அடி உள்ளுக்குள்ள போட்டுட்டு சாணி குப்பம் இருக்குல்ல அந்த குப்பத்தை லேசா போட்டுட்டு மணல் கொஞ்சம் போட்டுட்டு நடுவுல கண்ணை வச்சு ஒரு குச்சி, ஏதாவது ஒரு குச்சி ஒன்று வச்சு தண்ணி ஊற்றினா அந்த குச்சியில லேசா சணல கட்டணும். அப்பதான் மரத்துக்கு சப்போர்ட் நம்ம ஒரு ஆள் இருக்கிறன்னு நினப்புல மரம் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி மரத்துக்கு போய் என்னடா ஏதுடா அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரம் வளரும். ரெண்டு மரம் வைங்க, ஒரு மரத்தை கண்டுக்கே கண்டுக்காதீங்க, ஆனால் தண்ணி ஊத்துங்க, ஒரு மரத்துக்கிட்ட பேசிட்டு வாங்க, கண்டிப்பா பேசிட்டு வரக்கூடிய மரம் சல்லுன்னு. இதுல ஒரு ஆராய்ச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மரத்துக்கிட்ட வந்து குழந்தைங்க விளையாடுறப்ப அந்த தலை வந்து டெம்பர்மெண்டா இருந்திருக்கு, அதே மரத்தை வெட்ட போறேன்னு தலையினுடைய டெம்பர்மெண்ட் கொஞ்சம் சுருக்கிருக்கும், மரத்துக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீங்க மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல மரம் வேற ஏதாவது சந்தேகம் இருக்காங்க.